ஹலோ கேம் எழுத்தாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு புத்தம் புது பேட்டில் ராயல் கேம். ஆல்ரெடி ஊருக்குள்ளே 1008 பேட்டில் ராயல் கேம்ஸ் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் பழகப்பட்ட இந்த ஃபோர் நைட்டு, பப்ஜி, ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ், கால் ஆஃப் டியூட்டி, வார் ஜோன், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ளாப்பான கேம்ஸுங்களும் இருக்குது. சரி, இப்போ இந்த கேம் எதுக்கு இப்போ நம்ம இந்த வீடியோவில் புதுசாக பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனி, பெரிய ஒரு டெவலப்பர், இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யூபிசாஃப்ட். இவங்க டெவலப் பண்ணுற ஒரு கேம் ஹைப்பர்ஸ்கேப். இந்த கேமோட நேம் ஹைப்பர்ஸ்கேப். ஸோ சாதாரணமாக பார்த்திங்கன்னா யூபிசாஃப்ட் மாதிரி ஒரு பெரிய பிராண்ட், அவங்க பண்ண கேம் பார்த்திங்கன்னா அசாசின்ஸ் க்ரீடு, இன்னும் நிறைய பல கேம்ஸ் இருக்குது, யூபிசாஃப்ட் இது ஃபாக்ரை அதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து இவங்க ஒரு நல்ல ரெப்யூட்டடான ஒரு பெரிய பிராண்ட்னால இவங்ககிட்டருந்து வர பேட்டில் ராயல் கேமு கொஞ்சம் அந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குமோ, ப்ளஸ் நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படிலாமும் இருக்கும். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் நம்மகிட்ட ஆல்ரெடி இத்தனை பேட்டில் ராயல் கேம்ஸ் இருக்குது, இதையே அவன் ஆடி அலைஞ்சிக்கிட்டு கிடக்கிறானுங்க, இதே பைத்தியமாகி. பட் இந்த மாதிரி ஒரு புது கேமும் வந்திருக்குன்னா இதை எதுக்கு நம்ம செக் அவுட் பண்ணி தான் பார்க்கணுமா, இதை ட்ரை பண்ணி தான் பார்க்கணுமா அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ அதை பற்றின டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். ஓகே, இப்போது இந்த ஹைப்பர்ஸ்கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இது இதில் உள்ள இப்போ நம்ம மற்ற எல்லா கேம்லேயும் உள்ள மாதிரி இதுலேயும் வந்து ஒரு சிட்டி இருக்குது வழக்கம் போல். இப்போ வந்து ஃபோர்ட்நைட்டு, பப்ஜி அண்ட் அதில் பப்ஜி அண்ட் ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ், ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் பேஸ் மாதிரி இருக்கும், கம்ப்ளீட்டாக அந்த டைட்டன் ஃபால் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. டைட்டன் ஃபால் உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, தெரிஞ்சிருந்தா கீழே காமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது ஒரு சூப்பர் கேம், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இந்த கேம்குள்ளே இப்போ திருப்பி வரலாம். அண்ட் இந்த கேமோட சிட்டி பேர் வந்து நியோ ஆர்கேடியா சிட்டி. இந்த சிட்டியோட கிராஃபிக்ஸ்னு முதல்ல நம்ம பார்த்துக்கலாம், இந்த கேமோட கிராஃபிக்ஸ்ன்றே பார்த்துக்கலாம். முதல்ல இந்த கேமோட கிராஃபிக்ஸ் வந்து எப்படின்னு முதல்ல வந்து ஒரு ஸ்பெகுலேஷனில் இருந்துச்சு, ஒரு ரியல் வேர்ல்டில் இருக்குமா இல்லை அனிமேட்டடாக இருக்குமா அப்படின்னு. ரியல் வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி வார் ஜோன் அந்த மாதிரி, அனிமேட்டட்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் நைட் அந்த மாதிரி. பட் இந்த கேம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ இந்த கேமோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா வந்து வழக்கம் போல் இருக்கிற மாதிரி தான், மேலேருந்து அதே மாதிரி குதிக்கிறது, 100 பேர் குதிக்கிறது, அதே மாதிரி சோலோ அண்ட் ஸ்குவாட்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம எல்லாருமே பாட்ஸில் குதிப்போம். ஓகே, அண்டு இப்போ இந்த கேமில் இன்னொரு என்ன புதுசான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம மற்ற பேட்டில் ராயல் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸில் மேலே நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் உடனே ஓடி போய் வந்து நீங்கள் வெப்பன் அதெல்லாம் எடுக்கணும், அதெல்லாமல் இதுலேயும் இருக்குது. அதே மாதிரி ஃபோர்ட்நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்காக்ஸோடு இறங்குவீங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் வார் ஜோனில் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பிஸ்டலோடு இறங்குவீங்க, ரெடிமேடாக. பட் இதில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கையில் ஒரு மேலே வெப்பனோட இறங்குவீங்க, ஒரு பெரிய ஒரு ஸ்டிக்கோ, ஒரு பெரிய சோடோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இறங்குவீங்க. ஓகே, ஸோ இதுலேயும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இதை ஆட் பண்ணியிருக்கானுங்க. பட் இதோட ஆமோஸ் அதெல்லாம் எப்படி ஆமோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மற்ற பேட்டில் ராயல் கேம்ஸ் உள்ள மாதிரி தான் ஓடி ஓடி போய் அலைஞ்சி கிழிஞ்சி போய் எடுக்கணும். அதே மாதிரி இங்கே ஆரஞ்ச் கலர் கலரில் இருக்கிற மாதிரி சில பேசஸ் அந்த மாதிரிலாம் பில்டிங்ஸ்லாம் இருக்குது. இதுக்குள்ளே போனால் கொஞ்சம் நிறைய வெப்பன்ஸ் அண்ட் நிறைய லூட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் இந்த கேமில் வந்து, இந்த கேமில் ஒரு ஒரு கேரக்டருக்குமே வந்து இந்த தனி எபிலிட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஸ்பெஷல் எபிலிட்டி அப்படின்றதே ஒன்றும் கிடையாது. இந்த கேமில் இருக்கிறது எல்லாமே வந்து ஹேக்ஸ்ன்ற மாதிரி, அதாவது வெளியில் பண்ணுற ஹேக்கர்ஸ் அந்த மாதிரி இல்லைங்க, இந்த கேம்குள்ளே வச்சிருக்கிறதே அந்த மாதிரி தான் ஒரு நேம். இதில் உள்ள இந்த லூட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் ஹேக்ஸ் எல்லாம் இருக்குது. எப்படி சொல்கிறது கிட்டது, இப்போ வந்து நீங்கள் ஒரு எனிமிக்கிட்ட வந்து டப்புனு ஜம்ப், ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக டெலிபோர்ட்டே ஆகணும் இந்த இடத்துலேருந்து, கம்ப்ளீட் டெலிபோர்ட் நீங்கள் ஸ்கைக்கு மேலே டெலிபோர்ட் ஆகலாம், இல்லை இந்த பக்கத்துலேருந்து வால்ஸ் மேலே ஏறி ஆக்சுவலாக ஏறின்ற பாருங்க, நீங்கள் அந்த அப்படியே இந்த பில்டிங் மேலே ஒரு ஒரு வேண்டேஜ் பாயிண்ட் மாதிரி உட்காந்து டப்புன்னு ஸ்னைப்பர் வச்சு நீங்கள் அந்த பிளேயரையும் தூக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கூல் டவுன் ஹேக்ஸ் அப்படின்லாம் இருக்குது. பட் இன்னொரு ஒரு விஷயம் என்னதுன்னா, இதில் உள்ள பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெண்டு வெப்பன் ரெண்டு ஹேக்ஸ் மட்டும்தான் ஒரே டைமில் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வெப்பன்ஸ், நம்ம மற்ற கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஆஃப் வெப்பன்ஸ் இருக்கும், இந்த எபிக் ரேர் அப்படின்ற மாதிரி ஒன்று, ஹையர் லெவல் வெப்பன்ஸ், ஹையர் கிரேட்டட் வெப்பன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இதில் எப்படின்னா அந்த மாதிரி கிரேட் அது இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, எல்லா வெப்பனுமே ஒன்று தான், எல்லா சதுரி கிடக்கிற எல்லா பொருளுமே வந்து ஒன்று தான். எதனால் வந்து இப்போ இது ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனியாக ஸ்பெஷல் வெப்பன் எடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை இந்த கேமில். ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு கேம் ஒரு பிஸ்டல் எடுக்கிறீங்க, அதே மாதிரி ஒரு ஒரு ப்ரைமரி வெப்பன், ஒரு செகண்டரி வெப்பன், ஒரு பெரிய வெப்பன் ஒன்று எடுக்கிறீங்க. பட் நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி ஒரு பெரிய ப்ரைமரி வெப்பன், அதே குவாலிட்டி வெப்பனை தூக்குனீங்கனாலே இது ஆட்டோமேட்டிக்காக ஃபியூஸ் ஆகி அப்கிரேட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து இதில் லெவல் அப்கிரேஷன் இருக்குன்னு தவிர, நீங்கள் உங்களுக்கு தனித்தனியாக போய் ஒரு பெரிய ஒரு வெப்பன் அந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல ஒரு லூட்டில் போய் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. பட் இன்னொரு ஒரு விஷயம், இந்த இப்போ இதில் உள்ள வெப்பன் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபியூஸ் பண்ணி எல்லாமே எடுத்தீங்கன்னா வேறு வேறு காப்பீஸ்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் அதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னதுன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்கிரேட் ஆகிடுச்சு, ஒரு ஃபுல் அப்கிரேஷன்லேயே வச்சுருக்கீங்க, ஒரு கம்ப்ளீட்டான வெப்பனே வச்சுருக்கீங்க. பட் இதுக்கு மேலே வருது எப்படின்னா, உங்களுக்கு ஆமோவை ஆட் ஆகிட்டே போகும். ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த கேமில். ஓகே, பட் அதுக்கு ஆமோ அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூல் டவுன் ஆகிட்டு இருக்கும். பட் இந்த கேமில் தான் அங்கே ஒரு விஷயம் வந்து, நீங்கள் என்னென்ன வெப்பன் யூஸ் பண்ணிங்கன்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு கூல் டவுன் சுச்சுவேஷன் அப்படின்லாமல் வந்துகிட்டே இருக்கும்.
அண்ட் இப்போது அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு ஹேக் இருக்குது. இந்த ஹேக் வந்து எப்படின்னா, நீங்கள் ஃபைனல் சர்க்கிள் இருக்கீங்க பார்த்தீங்களா, ஃபைனல் சர்க்கிள் அந்த இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, அந்த டைமில் நீங்கள் எஸ்கேப் ஆகிறது. இந்த ஹேக் உங்கள்கிட்ட இருந்தால் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒரு பவுன்சிங் பால் மாதிரி அந்த ஹேக் இதாகலாம். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் சர்க்கிள்குள்ளே போகிறதுக்கு ஜஸ்ட் ரோல் பண்ணி, இது வந்து ஒரு ஈஸியாக டார்கெட்டாக இருக்காது. அந்த இடத்துல வர வேறு பிளேஸ்க்கு வந்து உங்களை டார்கெட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக தப்பிச்சு போயிடலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளேயர் டெத் ஆகிறது, ரீஸ்பான் ஆகிறது, இதெல்லாம் இதுதான் வந்து எப்படின்னா எல்லா கேம்ஸ்லையும் வந்து என்ன புதுசாக பண்ணிருக்கீங்க, என்னவாக இருக்கும் அப்படி இப்படிலாம் பார்க்குறது. இந்த கேமில் அது நிஜமாலே ஸ்பெஷலாகவும் இருக்குது, புதுசாகவும் இருக்குது, ஸ்பெஷலாகவும் இருக்குன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இதில் நீங்கள் ஒன்ஸ் செத்துட்டிங்கன்னா ரீஸ்பான் ஆகிற இடம் வந்து நீங்கள் ரீஸ்பான் பேக்கன் போய் தனியாக போய் எடுக்கணும்னு அவசியம், ரீஸ்பான் வேன் ஃபோர்டைட் உள்ள மாதிரி போகணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் செத்த இடத்துலையே ரீஸ்பான் ஆகிறதுக்கு அந்த இன்ஸ்டண்ட்டான ஒரு இது மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல வந்து உங்கள் பிளேயர் வச்சு, நீங்கள் உங்களோட ஸ்குவாட் பிளேயர் வச்சு நீங்கள் ரீஸ்பான் ஆகலாம். பட் இது இது ஒரு நார்மலான விஷயம் தான், இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். என்ன விஷயம்னா, நீங்கள் செத் சா நீங்கள் ரீஸ்பான் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை சுட்டு கொண்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் எக்கோ அப்படின்னு எப்படினா நீங்கள் ஒரு கோஸ் பிளேயர் மாதிரி இருப்பீங்க. எப்படின்னா நீங்கள் வந்து சாகலை, பட் ஜீரோ ஹெல்த் அண்ட் ஜீரோ எனர்ஜி தான் இருப்பீங்க, பட் வந்து நீங்கள் ஒரு கோஸ்ட்டாக இருப்பீங்க. உங்கள் டீம் பிளேயர்ஸ்க்கு நீங்கள் வந்து நேவிகேட் பண்ணலாம், இந்த இடத்துல லூட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ட்ரோன் வந்துட்டுருக்கு, இந்த இடத்துல அந்த ஆப்போனன்ட் பிளேயர் இங்கேருந்து தான் என்ன வந்து அவன் கொண்டா சொன்னி, இந்த இடத்துல இருக்காது தப்பிச்சிரு, இந்த மாதிரி இந்த பொந்துக்குள்ளே ஒருத்தான் இருக்கான், இந்த சந்துக்குள்ளே ஒருத்தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நேவிகேட் பண்ணலாம் உங்களோட பிளேஸ்க்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பெஷல்ன்ட்டு சொல்லலாம், வேறு எந்த பேட்டில் ராயல் கேம்லையுமே இது கிடையவே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் டீம் பிளேயரை சொல்லி நீங்கள் ரீஸ்பான் ஆகிக்கலாம். ஸோ அது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் சர்க்கிளுங்க. ஃபைனல் சர்க்கிள் இப்போ ஒரு ஒரு கேமில் ஃபைனல் சர்க்கிள் ஒரு ஒரு மாதிரி இருக்குல்ல. இப்போ வந்து ஃபோர்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ம் வரும், ஏபெக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் டைப் ஆஃப் ஒரு ஸ்டார்ம் மாதிரி வரும், அண்ட் வந்து கொலாபுரிட்டி வார் ஜோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் கேஸு, அண்ட் பேட்டில் ஃபீல்ட் ஃபயர் ஸ்டார்மில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபயர் பால்ஸே அப்படியே வந்து கவர் பண்ணும் அந்த நீங்கள் இருக்கிற சர்க்கிளில். அண்ட் கைஸ் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், உங்கள் யாருக்காச்சும் பேட்டில் ஃபீல்ட் ஃபயர் ஸ்டார்ம் தெரியுமா? ஏன்னா இது வந்த பூஸில் நான் ஆடினேன் அவ்வளோதான், இது ஒரு எபிக் ஃபெயிலியர்ன்றே சொல்லலாம். எதனால் அவ்வளோ பெரிய ஃபெயிலியர் ஆச்சுன்னு தெரியல, அது கிராஸ் ப்ளேவும் கிடையாது அந்த கேம்க்கு, அண்ட் இட்ஸ் எ பெய் கேம் வந்து இந்த ஃப்ரீ கிடையாது. ஸோ அதனாலே அடி வாங்கிச்சா, இல்லை பேட்டில் ஃபீல்ட் சீரீஸே இப்போ அடி வாங்கிட்டு இருக்கிறதுனால அதுவும் அடி வாங்கிட்டு அப்படியே கூடிய போயிடுச்சான்னு தெரில. ஓகே, இப்போ இந்த கேம்க்குள்ளே வரும். இந்த கேம் வந்து நீங்கள் கடைசி சர்க்கிளில் வந்து எப்படின்னா உங்களுக்கு பில்டிங்ஸ்லாம் வந்து குட்டி குட்டி, அதாவது ஒரு ஒரு டெப்ரி மாதிரி, ஒரு இடிஞ்சு போன ஒரு இது மாதிரி, பட் வந்து எல்லாமே ஃப்ளோட்டிங் ஸ்டேஜஸில் இருக்கும், ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஃபார்ம் ஆகி அப்படியே அந்த வேர்ல்டு வந்து இதாகிட்டே இருக்கும். பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம மார்க்கே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கிளஸ்டர் சர்க்கிள் வந்த உடனே அதுவே மார்க் பண்ணோம் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது. ஸோ இது ஒரு ஸ்பெஷலான இது, உங்களுக்கு ஈஸியாக நேவிகேட் பண்ணி எஸ்கேப் ஆகிறது. அண்ட் இப்போ ஃபைனல் பார்ட்டில் கைட், இப்போ வந்து இந்த கேம் வந்து வின் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க இந்த கேமில். ஸோ இதெல்லாம் ஒரு இனோவேட்டிவான தாட் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு மல்டிப்ளேயர் மேட்சஸில் வந்து நம்ம பண்ணுவோம் பார்த்திங்களா, அப்போது நம்ம கால் ஆஃப் டியூட்டி பேட்டில் ஃபீல்டு இதிலெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம அந்த ஃப்ளாகை வந்து நம்ம நம்மளோட பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாலே போதும், நம்ம வந்து வின் பண்ணிடலாம் அப்படின்னு. அதே மாதிரி இதில் பண்ணுறாங்க. இதிலே வந்து நீங்கள் வழக்கம் போல் இருக்க மாதிரியும் வின் பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் லாஸ்ட் ஸ்குவாடாக இருந்தால் வின் பண்ணலாம், கிரவுண்ட் ரஷ் அப்படின்னு பண்ணி. இப்போ லாஸ்ட் ஸ்குவாட்ன்றது பார்த்தோம், லாஸ்ட் ஸ்குவாட்னா நம்ம நார்மலாக எப்போதும் எல்லா பேட்டில் ஃபீல் பேட்டில் ராயல் கேம்ஸும் இருக்கிற மாதிரி தான், கடைசியாக அந்த லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங், லாஸ்ட் ஸ்குவாட் ஸ்டாண்டிங் அவங்க தான் வந்து வின்னு. இது காலங்காலமாக இருக்குது. இதில் கிரவுண்ட் ரஷ்னு ஒன்று ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபைனல் சர்க்கிள், இப்போ நீங்கள் இருக்கிற மிச்ச ஸ்குவாட் தான் இருக்குது, இந்த ஸ்குவாட் அந்த ஸ்குவாட் மட்டும் தான் இருக்குது, ஃபைனல் செக்டார் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்குவாட் எத்தனாலும் சரி ஃபைனல் செக்டார் சர்க்கிள் இருக்குல்ல, அந்த ஃபைனல் செக்டார் சர்க்கிளில் என்ன ஆகும்னா ஹைப்பர்ஸ்கேப் கிரவுன், அதாவது இந்த கேமோட நேம் ஹைப்பர்ஸ்கேப், ஹைப்பர்ஸ்கேப் கிரவுன் அப்படின்றது வந்து ஒன்று பாப்பாவும் அந்த வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாப்பாவும். அது என்னதுன்னா, இப்போது ஸ்குவாட் நீங்கள் அங்கங்கே இருக்கிறீங்க, இப்போ இந்த கிரவுண்ட் ரஷ் இருக்கிறப்போ கிரவுண்ட் ரஷ்ஷாக வின் பண்ணுறது, ஆக்சுவலாக நீங்கள் இதை ஒரே மேட்ச்லேயே நீங்கள் இப்படியும் வின் பண்ணலாம் அப்படியே வின் பண்ணலாம். ஸோ இந்த கிரவுண்ட் ரஷ்ஷாக வின் பண்ணுறதுக்கு நீங்கள் வெறும் உங்களோட ஸ்குவாடத்துக்கிட்ட போய் அந்த இந்த கிரவுனை மட்டும் எடுத்துகிட்டு வெறும் 45 seconds நீங்கள் சர்வைவ் பண்ணால் போதும், போய் நீங்கள் அடித்து உடைக்கணும் அப்படிலாம் சொல்லி நீங்கள் அதை வச்சுட்டு சர்வைவ் பண்ணால் போதும், நீங்கள் வின் பண்ணிடலாம். உங்கள் ஆப்போசிட் பிளேயர்ஸ் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாது, யார் சுட்டா எதுவுமே தெரியாது, அவங்களும் இன்னும் சாவேலை எப்படி வந்து ஆப்போனன்ட் டீம் வின் பண்ணால் அப்படின்னு வண்டர் பண்ணிகிட்டே கூட இருப்பாங்க. ஸோ இதுதான் கிரவுண்ட் ரஷோட விக்ட்ரி. ஸோ இதில் 2 types of வின் பண்ணலாம். ஓகே கைஸ், இதான் வந்து இந்த கேமோட கம்ப்ளீட் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இந்த இன்ஃபோ பற்றின வீடியோஸ். பட் வந்து இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த கேம் வந்து ஆல்ரெடி பிசிக்கு வந்து நம்ம July 12th ரிலீஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து ஏர்லி பேட்டா ஸ்டேஜஸில் தான் இருந்திருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ டெஸ்டாகி வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒரு கேமாக வந்து இப்போ மறுபடியும் வந்திருக்கு. அண்ட் வந்து இப்போது கான்சோல்ஸ்க்கு வந்து August 11th ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து அண்ட் இன்னொரு நல்ல விஷயம், இது பிசி எக்ஸ்பாக்ஸ் அண்ட் PS4 இதுக்கு எல்லாமே கிராஸ் ப்ளே கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ வர நிறைய பேட்டில் ராயல் கேம்ஸ் எல்லாமே கிராஸ் ப்ளேயோட தான் வருது. அண்ட் ஒன் மோர் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு
ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் அதுவும் வந்து செப்டம்பர் மேபி அந்த டைமில் கிராஸ் பிளே அப்படி ஆகும். ஸோ அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணலாம் பீப்புள். ஸோ கே சொல்லுங்கள், இந்த கேம் நீங்கள் வாங்குவீங்களா? ஆல்ரெடி இத்தனை பேட்டில் ராயல் இருக்குது, இத்தனை பேட்டில் ராயல் வந்து ஃபெயிலியராகவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஊர்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆடுறது வந்து பப்ஜி மட்டும்தான். சில ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க, அண்ட் பல கொலாபடி வார்சோன் பிளேயர்ஸும் இருக்காங்க, அண்ட் சில ஃபோர்ட்நைட் பிளேயர்ஸும் இருக்காங்க, அண்ட் மெயினாக சிலன்னு சொல்ல முடியாது, பல கோடி பப்ஜி மொபைல் பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த கேம் வந்து சர்வைவ் பண்ணுமா? இந்த கேம்குள்ளே பிளேயர்ஸ் சர்வைவ் பண்ணுறது ஓகே, பட் இத்தனை பேட்டில் ராயல் கேம்குள்ளேயே ஒரு பேட்டில் ராயல் மாதிரி ஆகிடுச்சு இப்போது. ஸோ இந்த யூபிசாஃப்டோட ஹைப்பர்ஸ்கேப் வந்து இத்தனை பேட்டில் ராயல் கேம்ஸ் மத்தியில் சர்வைவ் பண்ணுமா? இந்த கேமை வின் பண்ணுமா? இதுக்கான மில்லியன்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து இவங்ககிட்ட இருப்பாங்களா எப்படி அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஃபியூச்சரில் தான் தெரிய வரும். அண்ட் இந்த கேம் வந்து கான்சோல்ஸ்க்கு வந்து ஆகஸ்ட் 11th வருது. பிசிக்கு ஆல்ரெடி பேட்டா ஸ்டேஜஸ்லேருந்து இப்போ டெஸ்ட் டைப் கம்ப்ளீட் கேமாக வந்துருச்சு. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து எல்லோரும் காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோ என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ கேமர் டாக்ஸ், இந்த வீடியோவை லைக் ஷேர் அண்ட் காமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணுங்கள். அண்ட் குட் பை கேமர் டாக்ஸ்.